Hi, well, hello. Welcome back to Lakshmikrishnnan channel mini vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்ன வெங்காய ஸ்பெஷல் vlog. ஒரு சின்ன ஹாக் தான். நம்ம எல்லாரும் நம்ம வந்து வீட்ல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா மேக்ஸிமம் நம்ம ஈஸியா இருக்கறவங்க ஈஸியா வேல முடியுமாங்கறதுக்காக சில நேர நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணோம். ஆனா ரொம்ப ஹெல்தி இல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தா சின்ன வெங்காயத்துல தான் அதிகம். நம்ம சின்ன நம்ம அந்த காலத்துல சொல்லு சின்ன வெங்காயம் வித்து தயிர் சாதம் இல்லை பழைய சாதம் அந்த கூட எல்லாமே கூட வந்து பச்சையாக கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இதில் இதை வச்சு குழம்பு செஞ்சால் இல்லை ஏதாவது சமைச்சாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து எல்லாமே ஈஸி ஓகே தான். ஆனால் வந்து நமக்கு கஷ்டமான ஒரு வேலை என்னென்னா இது உரிக்கிறது தான், அதுக்கு டைம் எடுக்கிறது தான் விஷயமே. அதனாலே நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வெங்காயம் வாங்க மாட்டோம் இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு யாராவது உரிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்போ தான் எங்கள் அம்மா ஒரு ஐடியா சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாம், சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் பவுல் நிறைய தண்ணி எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பவுல் நிறைய தண்ணி எடுத்து அதுக்கு ஃபில் பண்ணி ஊற வச்சா போதும். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஊற வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த தோல் வந்து சீக்கிரமாக உறிஞ்சி வந்துடும். அப்போ வந்து நம்ம கையாலே வந்து சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி அந்த பீல் பண்ணி எடுக்கவும் முடியும்னு சொன்னாங்க. சரி அப்படி தான் ட்ரை பண்ணலான்னு ஒரு வாட்டி இந்த வாட்டி தான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க பாருங்களேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதில் வந்து ஸ்பீடாக போட்டிருந்தாலுமே ஒவ்வொரு வெங்காயமும் அவ்வளோ நல்லா ஊறி இருந்தது தண்ணியில். அதனால் ஈஸியாக பீல் ஆயிடுச்சு. நான் நைஃபே யூஸ் பண்ணலை. சரி நைஃப் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ நேரத்தில் நம்மளால் முடியுதுன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நைஃப் யூஸ் பண்ணாலும் என்ன டிஃப்ரென்ஸ், யூஸ் பண்ணாமல் இருக்கணும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறக்காக ஒன்று மட்டும் எடுத்து பார்த்தேன். அண்ட் இன்பிட்வீன் 1-2 வந்து ஊரலை. ஆக்சுவலாக நான் 20 மினிட்ஸ் வைக்க சொன்னாங்க, பட் என்னால் முடியல டைம் ஆச்சுன்னு சொல்லி, ஸ்கூலுக்கு கிளம்புற டைமாக அதனால் மார்னிங் டைம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். பட் ஈவன்தோ அந்த பெரிய இப்போ கொஞ்சம் சைஸ் வைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா வெங்காயம், அந்த வெங்காயம் மட்டும் 1-2 வந்து 2-3 கோட்டிங் உள்ள வந்து லேயர் இருக்கும் பார்த்தீங்களா பீல், அது மட்டும் கொஞ்சம் சில நேரம் சிலது வந்து நல்லா ஊறலை. ஏன்னா நான் 10 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன்னு சொன்னதுனால. மற்றபடி எல்லாமே சீக்கிரமாக ஊறி ஓப்பனாக ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஈஸி அந்த மூக்குன்னு சொல்லுவோம்ல அந்த வெங்காயத்தில், அது ஓப்பன் பண்ணாலும் நம்ம நகத்துக்குள்ளே சில நேரம் லேடிஸ்க்கு அது நைஃப் இல்லாமல் ஓப்பன் பண்ணி இல்லை சும்மா கட் பண்ணி எடுத்தாலும் நம்ம நகத்துக்குள்ளேலாம் போய் ஒரு மாதிரி காரமாயிரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒன்ஸ் நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சிட்டோம்னாலே ஏண்டா சின்ன வெங்காயம் உரிச்சிட்டோன்னு சொல்லி அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ டைம் சேவிங்கும் ஆகாது, இது அவ்வளோ கஷ்டமான வேலையாக ஃபீலாகவும் செய்யும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இந்த வாட்டி இந்த ஹேக் நான் ட்ரை பண்ணப்போ பண்ணதுலேருந்து லாஸ்ட்டு 2 வீக்ஸை நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணுறதே இல்லைங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நான் எஞ்சோன்னே என்ன பண்ணுவேன்னா முதல்ல சின்ன வெங்காயத்தை ஊற வச்சிடும், அதுக்கப்புறம் அந்த எல்லா சமையலுக்கான கட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறக்குள்ள ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஆயிடும். இது மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகி 10 மினிட்ஸ் தான் வச்சேன். அப்படி இருந்துட்டு கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாகவே உரிச்சு, பெருசாக இருக்கிறது மட்டும்தான் 1-2 மட்டும், அதுவுமே எல்லாமே சொல்ல முடியாது. இன்பிட்வீனில் ஒரே 1-2 மட்டும்தான் நான் நைஃபே யூஸ் பண்ணேன், அதுவே லைட்டாக அந்த மூக்கு எடுக்கிறது மட்டும்தான். அப்புறம் வந்து இன்பிட்வீன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒருவேளை உங்களுக்கு கையால் எடுக்க இஷ்டம் இல்லைன்னா நைஃபை வச்சு எடுத்தாலும் ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. அந்த மேலே மூக்கை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டால் போதும், அப்படியே அதை ஆட்டோமேட்டிக் எல்லாமே பீல் ஆகி வருது. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம சமைச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க, அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நம்ம சமைச்சாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எந்த ஒரு சமையலாக இருந்தால் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும் சரி புளி குழம்பு இருந்தாலும் சரி எல்லா குழம்புக்குமே நான் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் தாங்க இப்போ யூஸ் பண்ணுறேன். முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் யாராவது உரிச்சு கொடுத்தா யூஸ் பண்ணலான்னு யோசிப்பேன், இப்போ அப்படி இல்லை. இந்த லாஸ்ட் 1 வீக்கை வந்து ரெகுலராக பொரியல் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் தேவையான அளவு முதல்ல எடுத்து ஊற வச்சுடுவேன். அப்புறம் அதை வந்து நான் பிரிச்சுடுவேன், குழம்புக்கு தனியாக அப்புறம் பொரியலுக்கு தனியாக, அது வந்து தேவையான அளவுக்கு சைஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துடுவேன். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போதும் எல்லோரும் சொல்லுவாங்க பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு, பட் அட்லீஸ்ட் நம்ம பச்சையாக எல்லோரும் சாப்பிட்றாங்களோ இப்போ தெரியல, அட்லீஸ்ட் நம்ம வந்து பெரிய வெங்காயத்துலேயும் சின்ன வெங்காயத்தையும் யூஸ் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு அது அதோடைய மெடிக்கல் நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணலாம் இல்லையா, அதுக்கொசரம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் சக்ஸஸ் ஆச்சான்னு பார்த்து கமெண்ட் போடுங்க சரியா, கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ சீக்கிரமாக முடித்தேன். அதுவும் இல்லாமல் நெயிலுக்குள்ளே ஒரு விதத்துலேயும் எனக்கு உள்ளெல்லாம் டேமேஜ் ஆகலை, அந்த காரெல்லாம் வரல, இல்லை பிளாக் மார்க்லாம் வரும் நம்ம நார்மலாக தண்ணி இல்லாமல் ஒழிச்சோம்னா. இன்றைக்கி இந்த சின்ன வெங்காயத்தை வச்சுட்டு சிக்கன் குழம்பு தாங்க வச்சுருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணேன், ஆனால் பிட்வீன் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்துச்சு அதனால் யூஸ் பண்ணல. நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் வச்சு எதாவது டிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேக் ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அவ்வளோ நேரம் நம்ம
அவ்வளோ நேரம்லாம் டைம் எடுத்துலாம் பண்ண தேவையில்லை. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறது போல் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டேஸ்ட் வைஸ் ஈஸியாக டேஸ்ட் வைஸ் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஹேக் ஈஸியாக இருந்துச்சாலும் நீங்கள் உங்கள் கமெண்ட்டு கூட இந்த வீடியோவில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த ஹேக் யாருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முடிஞ்சால் யாருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.